உடனே உங்க கிளீனிங் வரை கேட்கறது மக்கள் கம்பெனி. அங்கே ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் டூ எபிசோட் டூ ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த எபிசோட் செம்ம ஃபன்னா இருந்துச்சு. நம்ம நினைக்காத நிறைய சர்ப்ரைஸ் அதை பத்தின உள்ள அடக்கி வச்சிருந்தாங்க. அண்ட் சின்னதாக ஒரு அவஞ்சர்ஸ் பேக் ட்ராக்குமே ஓடிச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஐ மீன் லைக் 1980s ஒரு அவஞ்சர்ஸ் டீம் ஃபாப் ஆகிருக்குன்னா யோசிச்சு வரலாம். அது நல்லா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் வந்து பத்தினா சூப்பரா இருந்துச்சு. ஸோ அந்த எபிசோட் பார்த்தா தான் சீக்கிரம் காப்பிடிக்க போதிக்கு தான் மொத்தம் அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பனிங் இந்த பக்கம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் வந்து டார்கெட் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபிளைட் இப்போதைக்கு நியூயார்க் நோக்கி வந்துட்டு இருக்கேன். ஸோ எதை டார்கெட் பண்றோம், என்னத்தை அடிக்கிறோம்னு சொல்லி அவங்க தெரியாம அந்த ஃபிளைட் அவங்க ஷூட் பண்ண அது டைரக்டா நியூயார்க் 1988 வந்து விழுது. ஸோ 1988 எப்படி எல்லாருமே இருந்தாங்க சொல்ல நல்லாவே தெரியும். ஒரு பழைய லைஃப் ஸ்டைல் தான் வந்துட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமா இந்த ஒரு கிராண்ட் பாவை ஆக்சுவலாக ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல மட்டும் காமிச்சிருப்பாங்க. இவர் யாருன்னு தெரியல, பட் இஃப் ஐ ஹேட் டு கெஸ் பாசிபிளி அது பீட்டர் குவில்லோட கேன்பாவா இருக்கலாம். பட் அவரை மட்டும் சின்னதாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த எக்ஸப் ஃபிளைட்டு டேரக்டா அந்த சிட்டியோட சென்டர்ல தான் வந்து விழுது. ஸோ உள்ளது நம்ம பீட்டர் குவில் வெளில வரும்போது மற்றவங்க எல்லாருமே என்னடா சின்ன பையன் வெளில வரான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிற்க, பின்னாடி இருந்து நம்ம வாட்சர் என்ன தம்பி அவ யாருன்னு தெரியலையா, அவன் தான் பீட்டர் குவில்லு. ஸோ வழக்கமாக யாண்டு பீட்டர் குவில்ல இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்காம அவரே வளர்த்துருப்பாரு. பட் இந்த யூனிவர்ஸ்ல யாண்டு இந்த மாதிரி அப்பாவா யோசிக்காம கொண்டு போய் ஈகோ கிட்ட இந்த பீட்டர் குவில்ல ஒப்படைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி கிளியரம் கட்டா இந்த இடத்துல என்ன மாறி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. ஸோ யாண்டு தனியாக ஒன்றும் போல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃபீஸ் இருக்கப்பல ராக்கெட் தான் கலாச்சி விட்டுருப்பான். ஸோ பீட்டர் குவில்ல யாண்டு இப்போதைக்கு அவங்க அப்பா ஈகோ கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஈகோ இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் அந்த பீட்டர் குவில் கிட்ட இருந்து எடுத்தது அந்த வாக்மேன், அவங்க அம்மா கொடுத்த அந்த வாக்மேனை எடுத்து அதை உருக்கிடுவான். ஸோ உருக்கி அவங்க அப்பா கொடுத்த ஒரு பாலா மாத்திடுவான். ஸோ அவங்க அம்மா கொடுத்த ஒரு பொருளை நான் உனக்கு கொடுக்குறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கொடுத்த ஒரு பொருளா மாத்தி லிட்டலா அந்த பீட்டர் குவில்ல அவன் மைண்ட் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ பீட்டர் குவில் எப்போதுமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தெரியுது. அந்த வாக்மேனை அவர் பாலா மாத்தி இந்த குட்டி பையன் கூட அவர் பால் கேட்ச் விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ இதே மாதிரி தான் இந்த கார்டியன்ஸ் ஒன்லயுமே ஆக்சுவலா அவங்க அப்பா கூட பால் கேட்ச் விளையாடுதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார் லாடும் ஈகோவும் பால் கேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான குட்டி ரெஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட நம்ம பீட்டர் குவில் திரும்ப பூமிக்கு வந்து பூமியில் இருக்க அந்த சீட்லிங்கு கிண்டல் பண்ணி இந்த பூமியை டேக் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஈகோட பிளானாக இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் காரணத்துக்காக தான் இப்போதைக்கு பீட்டர் குவில் பூமி காமிச்சு வச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு ஆஃபர் தான் கார்டியன்ஸ் டூவில் ஆக்சுவலாக பீட்டர் குவிலுக்கு நம்ம ஈகோவும் கொடுத்துருப்பாரு. பட் பீட்டர் குவில் எங்கள் அம்மா கொண்டது நீ தானடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்டையை போட்டு மொத்தமாகவே ஈகோவை போட்டு தள்ளியிருப்பாங்க. பட் இந்த பீட்டர் குவிலுக்கு அந்த உண்மை இது வரைக்கும் தெரியல. ஸோ அதனால் அவங்க அப்பா சொல்லி பேச்சு கேட்டு இந்த இடத்துல வந்து சும்மா எல்லாருமே போட்டு பிரித்து மேய்ச்சிட்டு இருக்காரு. மொத்தம் நியூயார்க் சிட்டியுமே லிட்டரலாக கண்ட்ரோல் எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே ப்ராஜெக்ட் பெகசஸ்ல இருந்து நம்ம பெகி அண்ட் ஹவர்ட் ஸ்டாக் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஷீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். பெகி அண்ட் ஹவர்ட் ஸ்டாக் வந்து லிட்டரலாக அந்த ஷீல்டோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ப்ராஜெக்ட் பெகசஸ் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாங்க அந்த டெஸ்ராக்ட் வச்சு லைட் ஸ்பீட் இன்ஜினியர் ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, கேப்டன் மார்வல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் ஒன்லயுமே ப்ராஜெக்ட் பெகசஸ் லைட்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இப்போதைக்கு இந்த ஸ்டார்லாட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அவங்க டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் உடம்புல காஸ்மிக் எனர்ஜி ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா மொத்த சிட்டியுமே சுடுகாடாயிடும். ஸோ இப்போதைக்கு அவனை தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு டீம் தேவை அப்படிங்கிற மாதிரி பிகி இந்த பக்கம் வேற வேற இடங்கள்லேருந்து நான் அந்த டீமை வர வைக்க போறேன்னு சொல்லி ஒரு மேப்பை காட்டுவாங்க. அந்த மேப்ல யார் யார் வரப்போறாங்கிறத அப்படியே பின் பண்ணி நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கவாசி பேர் இந்த பக்கம் அமெரிக்காவில தான் வருவாங்க. அதில் ரெண்டு முக்கியமான பின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்பிரிக்காவில் இருக்கு. ஆப்வியஸாக ஆப்பிரிக்காவில் யார் இருக்கான்னு நல்லாவே தெரியும். ஒக்காண்டா இப்போதைக்கு டிச்சாலா கிடையாது, டிச்சாலா குட்டி பையனாக இருக்கணும். டிச்சாலோட அப்பா டிச்சாக்கா வந்திருப்பாரு. அதே மாதிரி ரஷ்யாவில் ஒரு பின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரஷ்யாவிலேருந்து மேபி நம்ம நட்டாஷா தான் வராங்களோ நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆப்வியஸாக நம்ம விண்டர் சோல்ஜர் வர விஷயம் தெரிய வருது. விண்டர் சோல்ஜரையுமே ரஷ்யன்ஸ் தான் ஆக்சுவலாக கண்ட்ரோல் வச்சிருக்க மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் வர கோல்டு வார் போயிட்டு இருக்கு, இவனை அப்புறம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கூட ஹவர் வந்து கலாச்சிருப்பாரு. பட் இப்போதைக்கு விண்டர் சோல்ஜரை ரஷ்யாவிலேருந்து இவங்க இறங்கியிருக்காங்க. எப்படி சாத்தியம் தெரியல. பட் அகெயின் இந்த சமயத்திலேயே ஆக்சுவலாக விண்டர் சோல்ஜர் எக்ஸிஸ்ட் ஆகிறாருங்கிற ஒரு விஷயம் நம்ம பெகி ஹவர்ட் ஸ்டாக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே நம்ம கேப்டன் அமெரிக்கா வான் பண்ணல நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இது கம்ப்ளீட்டாக செப்பரேட்டான ஒரு யூனிவர்ஸ், அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டீமில் இப்போதைக்கு முக்கியமான ஒரு மெம்பர் தவிர ஆப்வியஸாக ஹேங்க் பேம், அவர் தான் இப்போதைக்கு ஆன்மனாக சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ ஜானட் வேண்டேம் ஆப்வியஸாக குவாண்டம் டெம்புக்குள்ள மாட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் ஹோப்பா அவர் தனியாக தான் வளர்க்குற மாதிரி காமிக்கப்படுது. ஸோ அம்மா இல்லாதப்போ ஹோப்பா வளர்க்குறது ஒரு பொண்ணை வளர்க்குறது கஷ்டம் தானே. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சீரியலும் பொட்டேட்டோ சிப்ஸும் கொடுக்குறாரு. டேய் தகப்பா நீலாம் உருப்படவே மாட்டேன், நீ அப்புறம் சயின்டிஸ்டாக பண்ணுன்னு சொல்லி கலாச்சி விட்டுட்டு அந்த பக்கம் நம்ம ஹோப் கிளம்ப. அந்த இடத்துல நம்ம ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹேங்க் பேமா வர சொல்லி கேட்குறாரு. பட் ஹேங்க் பேம் ஆல்ரெடி ஒரு காண்டில் இருக்காரு. ப்ராஜெக்ட் பெக்கசஸில் அவர் ஒர்க் பண்ணவர் தான். பட் இப்போதைக்கு அவர் ஒர்க் பண்ணலை. பட் ஸ்டில் அந்த மொத்த உலகத்தையுமே காப்பாற்றியாகணும். ஒரு புது டேஞ்சர் வர வந்திருக்கேன், இவனை தடுக்க நான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி எப்படியும் நம்ம ஹவுட் ஸ்டார்க் பீட்டர் குள்ள தடுக்கிறதுக்கு நம்ம ஹேங்க் பேம் ப்ளஸ் ஹோப் இவங்க ரெண்டு பேருமே ப்ராஜெக்ட் பெக்கசஸ் இருக்க இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம கோலியத்தை மீட் பண்ணுறோம். ஸோ கோலியத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்மேன் அந்த வாட்ஸ்பில் பார்த்துருக்கலாம், பில் ஃபாஸ்டர். ஸோ அவர் தான் இந்த இடத்துல கோலியத்தை ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸாக நம்ம கிங் டிச்சாக்காவே வந்து
சொல்லிருக்காங்க. டிச்சாக்கா நம்ம ஹவுஸ் டாக்கா பார்த்து ஒரு சின்ன இன்ட்ரஸ்டிங்கான டயலாக் சொல்வாங்க. Your father was a great ally to us during the war. Yes, I understand he even donated some vibranium to your efforts. Yeah, we made a shield out of it. ஹவர்ட் ஸ்டாக் டிச்சாக்கா பார்த்து உங்க அப்பா எங்களுக்கு போன போர்ல ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ டிச்சாக்காவோட அப்பா டிச்சாண்டா, அதாவது நம்ம டிச்சாலாவோட கிராண்ட் ஃபாதர். ஸோ அந்த சமயத்தில் நடந்த போரில் ஆக்சுவலாக டிச்சாலாவோட கிராண்ட் ஃபாதர் ஹவர்ட் ஸ்டாக்கே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த பக்கம் வைப்ரேனியமே கொடுத்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ல வேர்ல்டு வார் டூ நடக்கும்போது நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹவர்ட் ஸ்டாக் தான் ஒரு ஷீல்டு ரெடி பண்ணி கொடுத்துருப்பார்ல, அந்த ஷீல்டுக்கு உண்டான வைப்ரேனியமை ஆக்சுவலாக நம்ம டிச்சாலாவோட கிராண்ட் ஃபாதர் டிச்சாண்டா தான் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல சின்ன டைலாக் டெலிவரி நடந்திருக்கும். ஸோ இது நம்ம யூனிவர்ஸுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, இது கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட் யூனிவர்ஸில் நடக்குது. பட் இருந்தாலும் இதை நம்ம யூனிவர்ஸ்க்குள்ளேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் தான் நினைக்கிறேன். அதை தெளிவாக ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல லைட்டா அந்த ஃபோர்ஷாட் பண்ணிருக்காங்க, மோஸ்ட்லி ஒரு கேனனா மாத்த ட்ரை பண்றாங்க. நம்ம யூனிவர்ஸ்க்கு இது அப்ளை பண்ணிக்கலாம். சோ டிச்சாண்டா பாசிபிள் இந்த பக்கம் கேப்டன் அமெரிக்காவோட அந்த ஷீல்ட் உருவாக்குறதுக்கு தேவையான வைப்ரேனியம் கொடுத்துருக்கலாம், லீகலாவே கொடுத்துருக்கலாம். அதை தொடர்ந்து வந்த பக்கியை பார்த்து நம்ம பெக்கி பயப்படுறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் செம்ம சில்லிங்காக இருந்திருக்கும், லைக் ஒரு கடக்கன் பார்வை இந்த பக்கம் நம்ம பக்கி பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டே இருப்பாரு. ஸோ பெக்கி உண்மையிலே அது பக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹவர்ட் ஸ்டாக், நான் வந்து தான் அரசர் பொருசலாக கேள்விப்பட்டிருந்தேன், அப்படி இருந்தாலும் இப்போதைக்கே அவனுக்குள்ள பக்கி இருக்கான்னு தெரியல, நம்மளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் சொல்லி அங்கே நடக்கிற பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம பீட்டர் குல் உடம்புக்குள்ளே இருந்து ஏகப்பட்ட காஸ்மிக் ரேடியேஷன் வெளில வந்துட்டு இருக்கு. இந்த ரேடியேஷன் அதிகமாகும் பட்சத்தில் ஈஸ்டர்ன் சீபோர்டில் ஒரு உயிர் கூட ஒரு புழுபூச்சி கூட அடுத்த 50 வருஷத்துக்கு பிழைக்காது. ஸோ அதனால் அவனை தடுத்து ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேரக்டாக நம்ம வெண்டி லாசன் கிட்ட வருவாங்க. வெண்டி லாசன் நீங்கள் கேப்டன் மார்வலில் பார்த்துருக்கலாம். மார்வல் அப்படிங்கிற ஒரு ரோலில் அவங்க பிளே பண்ணுற மாதிரி கமிக்கப்பட்டிருக்கும். ஜெண்டர் ஸ்வாப்டு கேரக்டர், கிரீ ஸ்டார் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க. அவங்க அந்த சமயத்தில் டெசராக்டை யூஸ் பண்ணி ஒரு லைட் ஸ்பீட் இன்ஜினியர் ரெடி பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை இந்த சமயத்தில் ரெடி பண்ணிட்டாங்க போல. ஸோ அந்த டெசராக்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளைட் ஜெட்டையே லைட் ஸ்பீட் இன்ஜின் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கமிக்கப்பட்டிருக்கு. பட் இந்த சமயத்தில் வெண்டி ரொம்பவே எங்கா இருக்க மாதிரி கமிக்கப்படுது. ஸோ இதே டைம்லேயே தான், ஆல்மோஸ்ட் சேம் டைம்லேயே தான் நம்ம கேப்டன் மார்வலுமே நடக்கும். அந்த சமயத்தில் வெண்டி லாசன் ஓல்டராக இருக்க மாதிரி கமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அகெயின் இது நம்ம யூனிவர்ஸில் வேற யூனிவர்ஸ், அதனால் கடந்து போயிடலாம். ஸோ இங்கிறது நல்லா நியூயார்க்கு உங்களை சீக்கிரமாக கூட்டு போக முடியும்னு சொல்லி அந்த டீமை இப்படியோ இங்கிறது நம்ம ஸ்டார்லாட் இப்போதைக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்க அந்த கோனி ஐலாண்ட் கிட்ட போயிடுறாங்க. அந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே துரத்துக்கிட்டு மொத்த தீம் பார்க்குள்ளேயுமே நம்ம பீட்டர் குயில் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. முக்கியமாக இந்த ஒரு பிரைஸ் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி ஒரே ஒரு ரக்கோன் பொம்மையை மட்டும் அவர் எடுக்கிற மாதிரி கமிக்கப்பட்டிருக்கும். அப்படி பார்த்தா நம்ம பீட்டர் குயிலுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த ரக்கோன் மேலே ஒரு கண் இருக்க தாங்க செஞ்சிருக்கு. வந்துட்டப்புறம் ராக்கெட் ரக்கோன் அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுவார். ஸோ எப்பவுமே பீட்டர் குயில் ரக்கெட்டை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்காரு போல. அதுலேயுமே அத்தனை கலர்ஸ் இருந்தாலும் நம்ம ராக்கெட் ரக்கோன் கலர்ஸ் தான் எடுக்கிற மாதிரியும் கமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டர்னு சொல்லலாம். இவரை பார்த்த டிச்சாக்கா, தமாந்தோடு பொடியனா இருக்கான், இவனாடா இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க கோலியத், ஆமாடா பார்க்க தான் அவன் சைஸ் கம்மியாக இருப்பான் பட் பயங்கரமானவன் சொல்லி இந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய உயரமான மனிதனாக மாறுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம ஹாக்பி மதத்தை பற்றி ஷாக் ஆகி, உன்னுடைய டெக்னி அப்கிரேட் பண்ணிட்டாடா, ஃபர்ஸ்ட் நீ 21 ஃபீட் தான் போடுறதா நான் கேள்விப்பட்டேன், இப்போ ரொம்ப ஹைட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோலியத் மென்ஷன் பண்ணுவார். 21 ஃபீட்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான காரணம், அண்ட் மேன் அந்த வாஸ்பில் 21 ஃபீட் தான் என்னுடைய மேக்ஸிமம் ஹைட்னு சொல்லி கோலியத் சொல்ல, நல்லா இருக்கும். எல்லாருமே அடிபட்டு
கீழே உள்ள வேற வழியில எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அந்த பிளைட் ஜெட்ல ஏறி கிளம்ப ட்ரை பண்ணும்போது அதை எப்படி அந்த பக்கம் பீட்டர்குள் கண்ட்ரோல் எடுத்துடுறாரு. அவ்வளவுதான் உங்க சோழி முடிஞ்சு போச்சு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தோர் என்ட்ரி கொடுக்குறாரு. செம்ம பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கு மட்டும் அந்த தோர் ராக்னராக்ல வர அந்த மியூசிக் கொடுத்தாங்கன்னா வெறி தரமா இருந்திருக்கும். இந்த பக்கம் பீட்டர்குள் கூட்டி போயிருந்தானே, சோ அவ்வளவு தண்டரா அவனால தாங்க முடியுமா டப்புன்னு மைக்க போட்டு கீழே விட நம்ம தோரு டே உன கொள்ள வந்திருக்கண்டா அப்படின்னு சொல்லி இந்த மொத்த பீட்டர்குள்ளையுமே கண்ட்ரோல் எடுத்துறாங்க. பீட்டர்குள்ள இப்போதைக்கு நம்ம ஹல்கா அடைச்சு வச்ச அதே மாதிரி ஒரு கண்டெயின்மெண்ட்ல தான் அடைச்சு வைக்கிற மாதிரி காமிக்கப்படுது. சோ இவ்வளவு பெரிய ஒரு செலஸ்டியல் பவர் வச்சிருக்க பீட்டர்குள்ள சாதாரண ஒரு கண்டெயின்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்க. பீட்டர்குள்ளையுமே என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கும்போது தோர் கிட்ட நீ யாரு, நீ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு சொல்லி அது ஒரு விசாரணை கமிஷன் நடக்குது. சோ அந்த இடத்துல தோர் ஃபர்ஸ்ட் இவன் ஆக்சுவலாக யோட்டன்ஹேமுக்கு தான் வந்தான். அதை தொடர்ந்து அஸ்கார்டுக்குமே வந்து உள்ள இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸுமே அடிச்சு தம்சப் பண்ணா 9 ரன்ஸ்ல இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே அவன் டிஃபிட் பண்ணிட்டு ஃபைனலாக எர்த்துக்கு தான் அவன் வந்திருக்கான். அதாவது லிட்டலாக இந்த குட்டி பையன் இருக்கால இவன் யோட்டன்ஹேம் அஸ்கர்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு வந்திருக்கானாங்க. எர்த்து மட்டும் தான் இந்த பக்கம் நம்ம பீட்டர்குள்ளே அடைச்சு வச்சுக்கிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் சொல்லி அந்த செலஸ்டியல் சீட்லிங்கை காமிக்கிறாரு. இந்த சீட்லிங்கை செலஸ்டியல் பவரை வச்சு மட்டும் தான் கிண்டல் பண்ண முடியும். அதுதான் அந்த மொத்த இடத்தையுமே மொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல் எடுக்குது. சோ இத கிண்டல் பண்ணதான் அந்த பையன் வந்திருக்கான். இத டைரக்டா நம்மளால அழிக்கவும் முடியாது. இது சுத்தி ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்கு. இத கம்ப்ளீட்டா பெனிட்ரேட் பண்ணனும்னா செலஸ்டியல் சாலதா முடியும். சோ அப்படி பாக்கும்போது அந்த சின்ன பையனை வச்சு நாம இந்த சீட்லிங் அழிச்சா மட்டும் தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும்ங்கற மாதிரி தோ சொல்றாரு. அது நல்ல ஐடியா தான். பட் இத அழிச்சிட்ட அப்புறம் அந்த பையனை நான் என் ஊருக்கு கூட்டி போறேன், அவனை அரெஸ்ட் பண்ணி மோஸ்ட்லி அவனை கொன்னுடுவேன் அப்படிங்கற மாதிரி தோர் லைக் ஒரு சின்ன பையனை கொல்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காருங்க. இந்த ஒரு பிளானை சப்போர்ட் பண்றது வேற யாரும் இல்ல, விண்டர் சோல்ஜர். ஆப்வியஸா இந்த பக்கம் இந்த குட்டி பையனால ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து செத்துருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. பட் டெக்னிக்கலா பீட்டர் குவில் அவன் விருப்பப்பட்டு இது பண்ணல, அவங்க அப்பா தான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ண வச்சிருக்காரு. ஸோ அதையும் கருத்துல கொள்ளணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு வரல. ஏன்னா இவங்களுக்கு இது வரைக்கும் உண்மை தெரியல. இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல நம்ம ஹேங் பீமோட பொண்ணு ஹோப் இருக்காங்கல. ஹோப் பாட்டு கேட்டுக்கிட்டே அவங்க அப்பாவோட அந்த கே கார்டை யூஸ் பண்ணி எப்படியோ இந்த பீட்டர் குவில் இருக்க இடத்துக்கே வந்துடுறாங்க. வரது மட்டும் இல்லாம இந்த பீட்டர் குவில் கிட்ட நீ யார்ப்பா, எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்க அம்மாவை பார்க்க தான் இங்க வந்தேன். பட் இந்த இடத்துல எங்க அப்பா என்ன கண்ட்ரோல் எடுத்து எல்லா இடங்களையுமே அடிச்சு தம்சம் பண்ணாரு. அதை நான் சுய நினைவில் பண்ணல, எங்கள் அம்மா பார்க்கணும், அது மட்டும் தான் ஒரே ஆசை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி அம்மாவை இழந்த ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன இறங்கிடுறாங்க. ஸோ தான் ஏஜில் இருக்க ஒருத்தன் அவங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பாக யாருக்குனாலும் மன இறங்க தானே செய்யும். அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹேங்கோட பிம் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணி அந்த கண்டெயின்மெண்ட் ஜாரியே குட்டியாக்கி எப்படியோ நம்ம பீட்டர்குள்ளே காப்பாற்றி வெளில கொண்டு வரது மட்டும் இல்லாமல் நீ உங்கள் அம்மா போய் பாரு, போகிற வழியில் பாட்டு கேட்டுகிட்டே போ அப்படின்னு சொல்லி இந்த வாக்மேனுமே கொடுத்து விட்டுறாங்க. அங்கேருந்து நம்ம பீட்டர்குள் பாட்டு கேட்டுகிட்டே எஸ்கேப் ஆகிடுறாருங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோப் கிட்ட வரத்துக்குள்ளே பீட்டர்குள் எஸ்கேப்பு. பீட்டர்குள் இப்போதைக்கு மிசோரி நோக்கி போயிட்டு இருக்காரு. அவங்க அப்பா இந்த பக்கம் எப்படியோ இந்த பையனை கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி காட்டுக்கத்தில் அங்கே கத்திட்டு இருக்காரு. பட் அந்த ஒரு விஷயம் இவன் காதில் கேட்கல, ஏன்னா அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவோட நினைவுகள் இவனை அவங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த செலஸ்டியல் கண்ட்ரோல் இப்போதைக்கு பீட்டர்குள் மேலே இல்லை. ஸோ ஹீ செப்பரேட் நவ். ஸோ அவங்க அம்மாவை தேடி அவன் போயிட்டு இருக்கான். அது ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த பக்கம் ஹோப்பை பிடிச்ச அவங்க அப்பா எங்கடா பீட்டர்குள் அமைச்சு வச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் அவனை கொண்டுடுவீங்க, அதனால சொல்ல மாட்டேன்னு சொல்லி கலாச்சி விளையாடிட்டு இருப்பா. பட் ஃபைனலி எப்படியோ இது எல்லாத்தையுமே அவன் பண்ணலை, அவங்க அப்பா தான் பண்ணுறான். பீட்டர்குள் நல்லவன், ஸோ நீங்கள் அந்த பையனை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணணும். டூ த ரைட் திங் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கே புரியுது இந்த குட்டி பையனை நம்ம காப்பாற்றுறது தான் உண்மையான ரைட் திங்னு. என்ன தான் ஹோப் வந்து சின்ன பொண்ணாக இருந்தாலும் எது ரைட் திங் எது ராங் திங்னு சொல்லி அங்கே இருக்க மற்ற எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கா. அந்த டீமில் நீங்கள் பாருங்கள், ஒரு காடு, ஒரு கிங்கு, ஒரு அசாசின் சொல்லி ஏகப்பட்ட எல்லாருமே பவர்ஃபுல் பீங்ஸ் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஹோப் லெசன் எடுத்திருக்கேன், நல்லா இருந்துச்சு அந்த சீன், சூப்பராக இருந்துச்சு. பட் இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பூமிக்கு இப்போதைக்கு ஈகோ வந்துடுறாரு. ஸோ அந்த மொத்த வேலையை நானே பண்ணிடுறேன்னு சொல்லி ஐ டூ இட் மை செல்ஃப்ங்கிற மாதிரி ஈகோ இப்போதைக்கு பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு விஷயத்த ஹவர்ட் நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சீட்லிங்குமே பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அப்பாவை தடுக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணுறது, நம்மளால ஒரு குட்டி பையன் செலஸ்டியலே ஒன்றும் பண்ண முடியல, இவ்வளோ பெரிய ஒரு செலஸ்டியல் சம பவர்லாம் வந்திருக்கான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல பிளாக் பந்தர் சமையான ஒரு ஐடியா சொல்லுவார், நாம இறங்கி சண்டை பண்ணுங்கிற அவசியம் இல்லை, லெட் தம் ஃபைட். வரும்போது காஜிலா படம் பார்த்துட்டு வந்திருப்பார் போல. ஸோ இந்த பக்கம் அந்த பீட்டர்குள்ள வச்சு அவங்க அப்பாவை டிஃபிட் பண்ணிடலாங்கிறது தான் டெக்னிக்கலாக உங்களுடைய பிளான். ஸோ அந்த வகையில் ஒரு டீம், அதாவது வென்டிலாசன், ஹேங் பிம் அண்ட் விண்டர் சோல்ஜர், இவங்க மூணு பேருமே பீட்டர்குள்ளே தேடி போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த பீட்டர்குள் வர வரைக்கும் இந்த இடத்துல இருக்க ஈகோவை தடுத்து நிறுத்தணும். அதுதான் பிளானாக போட்டு அந்த பிளானை ஒரு பக்கம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன தான் இந்த பக்கம் நம்ம தோர் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு யூஎஸ் ஆர்மி, கோலியாத், பிளாக் பந்தர்னு சொல்லி பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் இருந்தாலும் அந்த இடத்துல தனியாக நிற்கிற ஈகோவை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவர் செலஸ்டியல், சாவே இல்லாதவர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சூப்பர் ஹீரோ டீம் எப்படியோ அந்த ஈகோவை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணுறாங்க ரோட் போடுங்க.
பட் செலஸ்டியல் பவர் இஸ் ஓவர்வெல்மிங் தம். ஸோ லிட்டலாக ஒரு மலை மாதிரி மாறி நிற்கிறாரு. அவரை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹேங்க் பேம் அவர் ஒரு அப்பாவை இருந்தவர் தானே, ஒரு அப்பா மாதிரியே பையன்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி இந்த பக்கம் அவருடைய அப்பா ஈகோவை தடுக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம விண்டர் சோல்ஜர் இங்கே வந்தது பீட்டருக்குள்ளே கொள்றதுக்கு தான். ஸோ இந்த விண்டர் சோல்ஜரோட ஹேண்ட்லர் இருக்கார்ல, அவர் பீட்டருக்குள்ளே டார்கெட் வச்சு அவனை சுட்டு கொண்டுடு அப்படின்னு சொல்ல ஆல்மோஸ்ட் ட்ரிக்கரை புஷ் பண்ண வந்தால் நம்ம விண்டர் சோல்ஜரோட அந்த காமை இன்டர் கனெக்ட் பண்ணி, நம்ம ஹவர்ட் நீ நல்லவன், உனக்குள்ளே கண்டிப்பாக பக்கி வாழ தான் செய்யலாம், நீ வெளிப்புறமாக விண்டர் சோல்ஜர் அசாசனாக இருந்தாலும் நீ மற்றவங்க பேச்சை கேட்குறவன் கிடையாது, உனக்குள்ளே இந்த மாதிரி பக்கி இருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு நீ பீட்டருக்குள்ளே கொல்லக்கூடாது, அவனுக்கான ஒரு எதிர்காலம் இருக்குது, ப்ளஸ் இந்த போரை நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவன் தான் ஒரு துருப்பிச்சுட்டு அவனை கொண்டு இந்த போரில் நம்மளை தோக்கடிச்சிடாதுன்னு சொல்லி எப்படியோ பக்கியோட மனசை மாற்றிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேங்க் பேமுமே பீட்டருக்குள்ளே கன்வின்ஸ் பண்ணி போதிக்காங்கிறது கிளம்பி இந்த போர் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் எப்படியோ நம்ம ஈகோ அவருடைய இந்த சீட்லிங்கை இந்த பெகசஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஆட்டி போட்டுறாரு. ஸோ அந்த சீட்லிங்கை இப்போதைக்கு அவர் பர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்குள்ளேயே எப்படியோ இந்த பீட்டர் குயில் அண்ட் ஆண்ட்மேன் ரெண்டு பேருமே அந்த சீட்லிங்கை எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு ஈகோ முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஈகோ செம்ம பவர்ஃபுல்லான ஒரு பீங், அவருடைய ஒரு பார்ட் ஆஃப் த பவர் தான் நம்ம ஸ்டார்லாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த பவர் வச்சு உன்னால் என்ன டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம பீட்டர் குயில், கண்டிப்பாக என் பவர் வச்சு உன்னால் டிஃபீட் பண்ண முடியாது, ஆனால் உன் பவர் வச்சு உன்னால் டிஃபீட் பண்ண முடியல, இந்த சீட்லிங்குள்ள உன் பவர் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதை அப்சர்வ் பண்ணி நம்ம ஈகோவோட பார்ட் ஆஃப் த பவரை இவர் எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே டைரெக்டாக ஈகோ மேலே அன்லீஷ் பண்ண ஈகோ அந்த இடத்துல பஸ்பம் ஆயிடுறாருங்க. ஐ மீன் லிட்ரலி ஜஸ்ட் லைக் தட் சீட்லிங்குள்ளே இருக்க ஈகோட ஒரு பவரை தன்னுடைய பவர் கூட மர்ஜ் பண்ணி காமை ஹாமை ஹா சொல்லி சொடக்கு போகிற நேரத்தில் நம்ம பீட்டர்க்குள் தனியாளாவே இந்த பக்கம் ஈகோவை டிஃபீட் பண்ணுற மாதிரி கமிக்கப்பட்டிருக்கு. போர் ரைட்டிங் தான், பட் அகேன் இது ஒரு அனிமேட்டட் சீரீஸ் அதனால கடந்து போயிடலாம் நம்புறேன். ஸோ லிட்டலாக அவ்வளோ ஈஸியாக பீட்டர்க்குள் இப்போதைக்கு ஈகோவை டிஃபீட் பண்ணிட்டு அப்புறம் அவ்வளோதான் போர் முடிஞ்சு போச்சு, நம்ம ஹேங்க் பேமே நல்ல வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லி பீட்டர்க்குள்ள பாசிபிளி தத்தெடுத்துருக்கணும், அடாப்ட் பண்ணியிருக்கா வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போதைக்கு போர் முடிஞ்ச அந்த சமயத்தில் எல்லாருமே ஜாலியாக பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியூர் சாப்பாடை நம்ம டிச்சாக்கா சாப்பிட்டுருக்காரு போல, இந்த பானம் நல்லா இருக்குது இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்க, தானா லைட் பியர் பா இது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே தோர் அனதர்னு சொல்லி அந்த கிளாஸை போட்டு உடச்சிருவாருங்க. இவனும் திருத்தல பாவா, இப்போ பார்த்தா கிளாஸை போட்டு உடச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி பீட்டர் குவில்லுக்கு நம்ம வெண்டிலாசன் அந்த கூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்டாக கொடுக்குற மாதிரி தெரியுது. பட் பீட்டர் குவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக் பர்சன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ரீல்ஸான கார்டியன்ஸ் திரியிலுமே ஒரு டாகை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டாகோட பேர் எத்தனை பேருக்கு தெரியும் கீழே காம்பனுங்க பார்ப்போம் கரெக்டாக. ஸோ எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டப்புறம் நம்ம தோர் ஓகே இப்போதைக்கு இங்கே இருக்க நம்ம ஈகோவை டிஃபீட் பண்ணி இருந்தாலும் ஈகோட உண்மையான மூளை இங்கே இல்லை, அது ஒரு பிளானட்டை சுற்றி இருக்கு, ஸோ அதை அழிக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடியே மற்றவங்க எல்லாருமே, தம்பி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நீ தனியாக போகிறன்ற டீமாகவே போவோமா அப்படின்னு சொல்லும்போது பேக்ரவுண்டில் நம்ம அவஞ்சர்ஸ் டீம் ப்ளே ஆகும். அந்த டீம் எப்போ கேட்டாலும் கூஸ் பம்ப் ஆகுதுங்க. அப்புறம் என்ன புது அவஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருமே ஸ்லோ மோஷனில் நடந்து வர அதோட அந்த எபிசோட் மொத்தமாக முடியுது. நல்ல ஒரு எபிசோட் தான், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக அங்கே கோல்ஸ் வச்சிருப்பாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அனிமேட்டட் சீரிஸ் தானே சொல்லி ஒதுக்கி தலைமை, மறக்காம நீங்களும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்க கணக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக தென்பட்டுச்சுன்னா மறக்காம கீழே காப்பாடுங்க, தனி அப்டேட் ஒன்று பார்த்துருவோம். அண்ட் யா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ணி தெரிவிக்காமல் ஏன்னா உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட்பட்டு நினைந்திருக்கேன். ஹேப்பன் கைஸ் வட்டா.